ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளவுட் ஜோன் யூடியூப் சேனல். நம்ம ஏடபிள்யூஸ்ல வந்துட்டு சம் வெபினார் சம் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கிறோம். அந்த டிபேட்ல நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போற டாபிக் வந்து ஐஏஎம்ல வந்துட்டு ரூட் யூசருக்கும் ஐஏஎம் உடைய நார்மல் ஐஏஎம் யூசருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆக்சுவலா ரூட் யூசர் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஐஏஎம் டேஷ்போர்ட்ல லாகின் பண்ணிருக்கிறோம். இதுல யூசர்ஸ்ல போனீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ற யூசர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஐஏஎம் யூசர் தான். ஆனா நம்ம நார்மலா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உனக்கு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் கிரியேஷன் இந்த போட்டுருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் ஐஎம் யூசர் கொடுக்குறப்ப நம்ம ஒரு கொடுத்தோம் இல்லையா, அதுதான் ரூட் யூசர் அப்படிங்கிறது. அப்ப பெஸ்ட் ஏடபிள்யூஎஸ் ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் என்ன அப்படின்னா, நம்ம டே டு டே ஒர்க் இருக்கு இல்லையா, எவ்ரிடே டாஸ்க் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ரூட் யூசர் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கம்பல்சரி வந்துட்டு ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணி அது அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைனா அவங்களுக்கு பர்டிகுலர் பாலிசியை கொடுத்து ஐஎம் யூசர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ரீசன், ஏன் ரூட் யூசர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து நீங்க பார்க்கலாம் சரிங்களா. ஆக்சுவலா இங்க போனீங்க அப்படின்னா நம்ம ஐஏஎம் யூசர் ஐஏஎம் டேஷ்போர்ட் லாகின் பண்ணீங்கனாலே உங்களுக்கு செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து நிறைய காட்டிருப்பாரு. அதுல அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணிக்கிறீங்களா, குரூப் கிரியேட் பண்ணி பாலிசிலாம் அசைன் பண்றீங்க அப்படின்றதே உங்களுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ்ல அவங்களே கொடுத்துட்றாங்க. அதுல மேல மெயினா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆக்டிவேட் எம்எஃப்ஏ ஆன் யுவர் ரூட் அக்கௌண்ட். ரூட் அக்கௌண்ட்டுக்கு மட்டுமாவது கண்டிப்பா வந்துட்டு எம்எஃப்ஏ அதாவது மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. அது விர்ச்சுவலாகவும் இருக்கு இல்லைன்னா ஆடோரா இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் விர்ச்சுவலாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் அப்படின்றது நம்ம கூகுள் ஆத்தன்டிகேஷன் மொபைல் ஆப்ல கூகுள் ஆத்தன்டிகேட்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம எவ்ரி டைம் வந்து செகண்ட் ஆத்தன்டிகேஷன் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி கிரியேட் பண்ண சொல்றாங்க சரிங்களா. அப்ப அதுக்கப்புறம் டெலிட் யுவர் ரூட் ஆக்சஸ் கீ, அதாவது ஆக்சஸ் டு சீக்ரெட் கீ வந்துட்டு நீங்க ரூட்டுக்கு தான் செட் பண்ணிருப்பேன். சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா மேக்சிமம் அதை வந்துட்டு செக் பண்ணிங்க, ரேரா யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க சொல்றாங்க பாருங்க, நீங்க கிளிக் பண்ணி இங்க பாஸ்வேர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம், சாரி பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்றது, பாஸ்வேர்ட் மாத்துறது, பாஸ்வேர்டே அடிக்கடி மாத்த சொல்றாங்க உங்களுக்கு வந்துட்டு. அது பாஸ்வேர்ட் ஆத்தன்டிகேஷன் பாஸ்வேர்டு என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றாங்க. இதுலேயும் போய் அப்பப்போ வந்துட்டு ஒரு ரொட்டேஷனை ரொட்டேட்டடா வந்து நீங்க பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்ப என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணி அது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம், பாலிசி கொடுக்கலாம், இல்ல ஜாப் ஃபங்க்ஷன் வந்து நீங்க வேற ஏதாவது கொடுத்துட்டு இல்ல பாலிசி கொடுக்கலாம். ஆனா அவங்களை வந்து நீங்க கிரியேட் ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும். காரணம் என்னன்னா ரூட் யூசர்ல என்னென்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ரூட் யூசர் வந்துட்டு கேன் டெலிட் ஏடபிள்யூஸ் அக்கௌண்ட், ஏடபிள்யூஸ் அக்கௌண்ட்டே டெலிட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து ரூட் அக்கௌண்ட்ல இருக்கும். தென் உங்களுடைய சப்போர்ட் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது வந்து ரூட் அக்கௌண்ட்ல மட்டும்தான் பண்ண முடியும் சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ஏடபிள்யூஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போது வருது இல்லைங்களா சிங்கிள், அந்த சைன் இன் பண்றீங்களா அந்த இமெயில் ஐடி, அதுதான் ரூட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு அதாவது நீங்க ரூட் அக்கௌண்ட் அப்படின்ற போது நீங்க லாகின் பண்ணா பாத்துருப்பீங்க ஏடபிள்யூஸ் ஐஏஎம் யூசர் லாகின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ யூசர்னே பாஸ்வேர்ட் லாகின் பண்றோம் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஆனா ரூட் அக்கௌண்ட் நம்ம லாகின் ஐஏஎம் யூசர் லாகின் பண்ணோம்னா த்ரீ காலம் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒன்னு நீங்க அலையஸ் நேம் செட் பண்ணீங்கன்னா நேம் கொடுப்பீங்க, அப்புறம் யூசர்னே பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. இது வந்து ஐஏஎம் யூசர் லாகின். நார்மலா அட்மின் லாகின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு காலம் தான் இருக்கு சரிங்களா. நார்மலா பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்துட்டு ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணி பண்றதா சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம், அதாவது ரூட் அக்கௌண்டா இருக்கும்போது உங்களால வந்துட்டு ஏடபிள்யூஸ் அக்கௌண்ட்டே டெலிட் பண்ண முடியும், அந்த சப்போர்ட் பிளானை சேஞ்ச் பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்காது பார்க்கணும் சரிங்களா. அதனால தான் நம்ம கண்டிப்பாக ஐஎம் யூசர் பண்ணணும். அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா எம்எஃப்ஏ, எம்எஃப்ஏ கண்டிப்பாக வந்துட்டு எல்லா யூசருக்கும் கிரியேட் பண்ணணும், கண்டிப்பாக வந்து ரூட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எம்எஃப்ஏ அப்படின்றது கூகுள் ஆத்தன்டிகேட்டர், நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கூகுள் ஆத்தன்டிகேட்டர்னு சொல்லி உங்களுக்கு மொபைலில் வந்துட்டு ஆப்பில் ஆப் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க கூகுளுக்கு, அந்த மாதிரி ஆப்பில் வந்துட்டு நீங்க மல்டிபிள் ஜிமெயிலுக்கு மாதிரி இதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு எவ்ரி டைம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆயிருக்கும், ஒன் டைம் செகண்ட் ஆத்தன்டிகேஷன் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பாலிசி அண்ட் ஆக்சஸ் கண்டிப்பா வந்துட்டு எப்படி வந்துட்டு ஐஏஎம் யூசருக்கே அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்றாங்க. ஐஏஎம் யூசருக்கே நீங்க வந்துட்டு ஒருத்தருக்கு பாஸ்வேர்ட் பாலிசி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அடிக்கடி வந்து அந்த பாலிசியை வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், யூசர்க்குள்ள போயிட்டு அந்த பாலிசியை அவங்களுக்கான ஐஏஎம் யூசரை வந்துட்டு ஆக்சஸ் சீக்ரெட்டியை வந்து நீங்க ரொட்டேட் பண்ணணும். ஆக்சஸ் செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணணும், ப்ரொடென்ஷியலில் போயிட்டு ஆல்ரெடி இருக்குன்னா அதை வந்துட்டு டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி ரொட்டேஷன் வந்து பண்ணணும், பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு அந்த பாலிசி டியூரேஷன் வந்து நீங்கள் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கணும், எவ்வளோ டேஸ் வந்து அப்படின்னு செட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி
ரூட்டுக்கு வந்துட்டு பாஸ்வேர்ட் நீங்கள் மேனுவலாக வந்துட்டு அப்பப்போ சேஞ்ச் பண்ணுறது, இவ்வளோ நாள் ஒரு முறை அவங்களோட ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா அதை ரொட்டேட் பண்ணுறது, பாஸ்வேர்டை வந்து கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் சரிங்களா. இதுதான் வந்து ரூட் யூஸருக்கு ஐஎம்யூஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டு. பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ற போது எம்எஃப்ஏ பாஸ்வேர்டு ஆக்டிவிட்டி ரொட்டேட்லாம் கம்பல்சரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் எப்படி ரூட் யூஸரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக எப்படி வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் எனேபிள் பண்ணுறது, அந்த வந்துட்டு அதோடைய ரூட் வால்யூம் வந்துட்டு அது அதர் அதர் வந்துட்டு வால்யூம் வந்து நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிறது, ஸ்னாப்ஷாட் ஷெட்யூல் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ இன்சன்ஸ் லெவலில் உங்கள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் லெவல்லே வந்துட்டு நீங்கள் இருக்கிற லெவலை பொறுத்து உங்களோட ஆஃபீஸில் அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரூட் யூசர் ஐஏஎம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. நிறைய பேர் ரூட் யூசருக்கு வந்துட்டு இந்த மாதிரி எம்எஃப்ஏ எனேபிள் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை பாஸ்வேர்டோ இல்லை ஆக்சஸ் கீ வந்து ரொட்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா கம்பல்சரி இதெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்துட்டு நம்ம எனேபிள் பண்ணி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த இதில் பார்த்துக்கிட்டு நம்ம ஐஏஎம்ல வந்துட்டு வேற ஒரு இன்லைன் பாலிசி சம் பவுண்டரி செட்லாம் அடுத்து ஒரு இன்னொரு இதில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பாலிசி அந்த ரோல்ஸ் இதெல்லாம் இது பண்ணி கிளாஸ் வந்து ஆல்ரெடி ஒன்று எடுத்து நம்ம போட்டிருக்கிறோம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரூட் அண்ட் ஐஎம் யூசருக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்துட்டு இன்லைன் பாலிசி அண்ட் கஸ்டம் பாலிசிக்கு என்ன டிஃப்ரெண்ட், கஸ்டமர் மேனேஜர் பாலிசிக்கு என்ன டிஃப்ரெண்ட், பவுண்டரி செட்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ. நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்துட்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் கண்டினியூஸ் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் வரும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா.